ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 143ல் இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிள் பின்னு எடுத்துக்கிறேன். பிக்கு முன்னால் ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா அது பேர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதாவது வேரியபிளுக்கு முன்னால் ஆப்ரேட்டர் வந்தால் அது பேர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதேமாதிரி பின்ற வேரியபிளுக்கு பின்னால் ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா அது பேர் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒன் அர்த்தம். அதே மாதிரி பின்ற வேரியபிளுக்கு முன்னால் ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆப்ரேட்டர் கொடுத்தா அது பேர் வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி பின்ற வேரியபிளுக்கு பின்னால் ரெண்டு மைனஸ் மைனஸ் கொடுத்தா அது பேர் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் m is equal to 1, n is equal to plus plus m. இந்த plus plus mக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா m is equal to m plus 1. இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஏன்னா வேரியபிளுக்கு முன்னால் ஆப்ரேட்டர் இருந்தால் அது பேர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ இதுக்கு மீனிங் வந்து m is equal to m plus 1. இப்போ நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு பேர் m-னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு வந்து என்னன்னு கொடுக்குறேன். இப்போ எம்மில் இனிஷியலாக 1 இருக்கும். ப்ளஸ் ப்ளஸ் எம்னும் போது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். எம் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 1 மீனிங். இப்போ இந்த ப்ளஸ் ப்ளஸ் எம்மை என்னுக்கு அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணுறனால இந்த எம்மோட வேல்யூ 2 மாறின 2 வந்து என்னுக்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதனால் என்னில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 இருக்கும். அதாவது நியூ வேல்யூ, எம்மோடைய நியூ வேல்யூ. அப்போ ஆன்சர் வந்து போத் எம் அண்டு என் இஸ் 2. சரி, அடுத்தது திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். வேர் எம் இஸ் ஈக்குவல் டு 1, என் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ப்ளஸ். இதுக்கு மீனிங்கும் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 1 தான் மீனிங். அதே மாதிரி ரெண்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். எம்முக்கு 1, அப்புறம் என்னுக்கு 1. எம்முக்கு வந்து இந்த 1 இங்கே போட்டுடலாம். எம் ப்ளஸ் ப்ளஸ்ன்னும்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். எம்முக்கு வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2 இன்க்ரீஸ் ஆனால் கூட இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னால எம்மோடைய பழைய வேல்யூ தான் என் எடுத்துக்கும். அது ரிட்டர்ன் பண்ணும்போது, எம் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது எண்ணுக்கு வந்து அதனுடைய ஓல்டு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எம்மை தான் என் மீட் பண்ணுது, அதனால் எம்மோடைய ஓல்டு வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ ஓல்டு வேல்யூ வந்து 1, அதனால் வந்து எண்ணுக்கு வந்து 1. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து எம் இஸ் 2 அண்டு என் இஸ் 1. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா ஆப்ரேட்டர் வந்து பின்னால் இருக்குது. அடுத்தது வேர் எம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன். என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் எம் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வழக்கம் போல் ஒரு ரெண்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இது எம், இன்னொன்று என். இப்போ எம்மில் வந்து 2 கொடுக்குறேன். மைனஸ் மைனஸ் எம்னா நமக்கு தெரியும் எம் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் 1 மீனிங்கு. ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா 1 வரும். அந்த 1 வந்து எனக்கு டைரெக்டாக அசைன் ஆகிடும். நியூ வேல்யூ, அதாவது ப்ரீயை பொறுத்த வரைக்கும் நியூ வேல்யூ அசைன் ஆகிடும். அப்போ 1 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து போத் எம் அண்டு என் இஸ் 1.
ரெண்டுமே வந்து ஒன். அடுத்தது வேர் எம் இஸ் ஈக்குவல் டு டூ என் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் மைனஸ். இதுக்கு மீனிங்கும் எம் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் ஒன் தான் அர்த்தம். வழக்கம் போல் திரும்ப ரெண்டு பாக்ஸை போட்டுக்கிறேன், எம் அப்புறம் என்னு. இப்போ எம்மில் டூ இருக்குது, எம் மைனஸ் மைனஸ்னும் போது எம்மில் வந்து ஒன்று டிக்ரீஸ் ஆகணும், ஸோ ஒன்று. இப்போ பாஸ் பண்ணும்போது இது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஓல்டு அதாவது பழைய வேல்யூ தான் பாஸ் ஆகும். பழைய வேல்யூ எம்முக்கு வந்து டூ, ஸோ டூ தான் வந்து எண்ணுக்கு பாஸ் ஆகும். இந்த டூ வந்து எண்ணுக்கு பாஸ் ஆகிடும், அதாவது பழைய வேல்யூ தான் பாஸ் ஆகும், ஓல்டு வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து எம் இஸ் ஒன் அண்டு என் இஸ் டூ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் சிம்பிளாக வந்து கோடிங்கில் வந்து எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு வேரியபிளில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வேர் அதாவது வேரியபிள் எம் ஈக்குவல் டு த்ரீ, இன்னொன்று வேரியபிள் என் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ப்ளஸ். அதாவது இந்த எம்முக்கு வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது இதை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த எண்ணை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்றோன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதோட கொடுத்துட்டு நம்ம நிறுத்திட்டோன்னா அவுட்புட்டில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவுட்புட்னு வைங்க. அவுட்புட்டில் என்ன வரும்னா எம்முடைய ஓல்டு வேல்யூ அதாவது த்ரீ, த்ரீ தான் வந்து அவுட்புட்டில் ப்ரிண்ட் ஆகும். சப்போஸ் இப்போ நான் கீழே இன்னொரு லைனை ஆட் பண்ணுறேன், அதாவது என் இஸ் ஈக்குவல் டு எம். இந்த எம்மை திரும்ப எண்ணுக்கு அசைன் பண்ணுறேன், அசைன் பண்ணிவிட்டு திரும்ப டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்து திரும்ப எண்ணை ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் பண்ணால் இப்போ என்ன அவுட்புட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா ஃபோர் வரும். ஏன்னா எம்முக்கு வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம், கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல எம்முக்கு வந்து அதனுடைய ஓல்டு வேல்யூ தான் பாஸ் ஆகும், அதனால் த்ரீ வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு டைம் நம்ம ப்ரோக்ராமில் எம்மை யூஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரிமெண்ட் நடந்துடும், ஸோ எம்முக்கு இந்த இடத்துல ஃபோர் வரும். இந்த ஃபோர் வந்து எண்ணுக்கு அசைன் ஆகிடும், எண்ணை ப்ரிண்ட் பண்ணும்போது ஃபோர் வரும், அவுட்புட்டில் ஃபோர் வரும். ஸோ இப்படி தான் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டெலாம் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.